தடுப்பு நடவடிக்கை காரணமாக 144 தடை சட்டம் அமலில் இருப்பதால் தலைமையிடமாக வகிக்கும் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருச்சி துறையூர் ஓங்காரக்குடில் திருநெல்வேலியில் நெல்லை புதிய பேருந்து நிலையம் வீதியில் உள்ள ஆதரவற்றவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பாளையங்கோட்டை மாநகராட்சி பெருமாள்புரம் வார்டு அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கும் ஒரு மாதமாக ஒவ்வொரு நாளும் விதவிதமாக 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு திருநெல்வேலி சங்கத்தின் உறுப்பினர்கள் சுப்பிரமணியன், தளவாய், லட்சுமணன், பரமசிவன் ஆகியோர் உணவு வழங்கினார்கள். திருச்சி துறையூர் ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் ஆறுமுக அரங்கமுகா தேசிய ஞானிகள் பூஜித்த பிரசாதம் இது கடந்த ஒரு மாதமாக நாங்கள் 250 300% வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். புது பஸ் ஸ்டாண்டில் திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டில் துப்புரவு பணியாளர்கள், ரோடுமேன், சுமை தூக்கும் பணியாளர்கள், சாலையில் ஆதரவற்றோர், வீதியில் இருக்கும் ஏழை எளிய மக்கள்கள், அடுத்தது தேசிய நெடுஞ்சாலை பணியாளர்கள் போன்றோருக்கு கடந்த ஒரு மாதமாக தினமும் 12:30 கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அன்னதானம். அரிசியாக வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.